Hi guys, welcome back to my channel. In this video, ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான அப்டேட்டை தான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீரியலை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணால் இப்போவே மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சன் டிவி சீரியல்ஸில் நிறையா வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இப்போ ப்ரைம் டைமில் ரொம்பவே த்ரில்லிங்காக போயிட்டுருக்க சீரியல் தான் செவ்வந்தி. ஸோ மஸ்ட் இப்போ எல்லாருமே வாட்ச் பண்ணியிருப்பீங்க. செவ்வந்தி எங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்டிங் ட்ராக்கோட கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா திவ்யா ஸ்ரீதர், அதாவது சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ பேபி வந்து பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ அந்த இஷ்யூஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்கமிங்கில் அவங்க சீரியலை ஜாயின் பண்ணிட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் இப்போ சீரியலை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியலை மெயின் ரோலில் பண்ணிகிட்டு இருந்த விஷ்ணு, அதாவது நிதீஷ் ஐயர், ஸோ இவங்க ஆல்ரெடி என்ஜினியர் புன்னகையில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலேருந்து இவங்களுக்கு தமிழில் நிறையவே அடிட். பட் அவங்களோட ஓன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ அதுக்கடுத்து வந்து அவங்க செவ்வந்தி சீரியல் தான் என்ஜோ கொடுத்தாங்க விஷ்ணு அப்படின்ற கேரக்டர். ஸோ எல்லாருமே வந்து லைக் பண்ணாங்க. ஒருவேளை செவ்வந்திக்கு பேரிங் இவங்களாம் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது சடனாக வந்து ட்வீட் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசன் என்ன, ஆல்ரெடி நிறையா பேர் வந்து கமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம், அவங்களோட நியூ சீரியல் ப்ரொமோ பார்த்தீங்கன்னா டுடே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மெயின்லியில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சீரியலோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பத்திரமட்டு. ஸோ சொன்னோடனே எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு அதர் லாங்குவேஜ் சீரியல் தான். ஸோ இந்த சீரியலில் மெயின்லியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக வந்து நிதின் சையர் தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த சீரியல் ரீமேக் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவியில் லான்ச் ஆகிட்டு இருக்க வந்து ஆஹா கல்யாணம் சீரியல் ரீமேக் தான் இவங்க வந்து ஹீரோவா ஆக்ட் பண்ண போறாங்க. சோ இப்போ விக்ரம் ஆக்ட் பண்ற பிளேஸ்ல தான் நிதீஷ் ஐயர் வந்து ஆக்ட் பண்ண போறாங்க. சோ ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்டோரி தெரிஞ்சாலும் இவங்க சீரியல் ஆக்ட் பண்ணும்போது வேற லெவலா தான் இருக்கும். சோ அது பாத்தீங்கன்னா வேற லாங்குவேஜ்ன்றனால தான் நமக்கு கொஞ்சம் சேட் அவங்கள பார்க்க முடியாது. பட் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா மோர் லாங்குவேஜில் சீரியல்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நிதீஷ் ஐயர் ஃபேன்ஸ் மறக்காமல் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள் அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு. ஸோ அவங்க க்யூட் பண்ணதுக்கு முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமஸாக, அதாவது இந்த சீரியலில் ஹீரோவை ஆக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து க்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படிதான் மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வியூவிங்.